ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட நார்மல் ஆண்ட்ராய்ட் மொபைலேருந்து எப்படி ஒரு 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லோரும் கூகுள் மேப்பை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம பிசியில் கூகுள் மேப் பார்க்குறதா இருக்கட்டும், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் பார்த்தோம்னா நம்ம 360 டிகிரியில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை நம்ம எப்படி எடுக்கிறது சில சமயம் யோசிச்சது உண்டு. ஸோ அதுக்கான ஆப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ண பின்னாடி நார்மல் கேமரா வியூ மட்டும்தான் காமிக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும். ஸோ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். அது லைன் மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு இருக்கும். ஃபோட்டோஸ்பியர் செலக்ட் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ டாட் வரும். அப்போ சென்ட்ரல் ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளூ டாட்டை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அது ஒரு கைட்லைனும் கொடுக்கும், நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றத காமிக்கும். குறிப்பாக வந்து அந்த ப்ளூ டாட்டு வந்து சென்டர் சர்க்கிளுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு மட்டும் இல்லாமல் மேலே கீழே எல்லா சைட்லேயும் உங்களுக்கு அந்த ப்ளூ டாட் வரும். அந்த டாட்டை கரெக்டாக நீங்கள் ரவுண்ட் சர்க்கிளுக்குள்ளே வச்சு கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பாருங்கள். நீங்கள் ப்ளூ மார்க்கிங் கேப்சர் பண்ண பின்னாடி உங்களுக்கு பாட்டம் ரைட் சைடு கார்னரில் ஸ்பியர் மாதிரி ஒரு ஐக்கன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ப்ராசஸிங் ஃபோட்டோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது ப்ராசஸிங் முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நாம் எடுத்த அந்த இமேஜ் வந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ரெண்டாவது வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். மூணாவது எடிட், நாலாவது டெலிட். ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர்னு இருக்கிறது கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோ ஸ்பியரை நம்ம கூகுள் மேப்பில் கூட அப்லோட் பண்ண முடியும். ரெண்டாவது வியூ பண்ணுறது வந்து நம்ம மொபைல்லேயே கொடுத்து எந்த மாதிரி எடுத்துருக்கோம், ஓகேவா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா எடிட் ஆகிக்கலாம், அது எல்லாமே சரியாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் டார்கெட் கைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆல்னும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.